Hi all, for more news and entertainment, please subscribe to RedPix 24/7. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். நன்றி மறவாது. கஸ்தூரி அவர்கள் இங்கே பேசும்போது எப்போ அறிமுகம் செய்த அந்த இயக்குனரை ஞாபகம் வைத்து, என்னை அறிமுகம் செய்த இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கஸ்தூரி. ஏன்னா இப்போல்லாம் வந்து மறந்துடுறாங்க, எப்படி நம்ம வந்தோம் அப்படின்றது ரொம்ப பேர் மறந்துறாங்க. அடுத்து ஜாகுவார் தங்கம், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தது அவரு நான் வந்து வாய்ப்பு கொடுத்தது உண்மை, ஆனா விஜய்க்கு அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து இன்று அவர் வந்து ஃபைட்டு அது இது பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு அவர் தான். அந்த நன்றியை நான் மறக்கல. அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தகப்பனா புள்ள நம்ம நினைச்ச மாதிரி வரணும்னு ஆசைப்படுவோம், புள்ள வந்து வேற மாதிரி ஆசைப்படுவார். அப்படி ஆசைப்படும் போது அந்த புள்ளையுடைய கனவை நிறைவேற்றி வைப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. அது எல்லா தகப்பனுடைய கடமை. நம்ம நினைக்கிறத பிள்ளைகிட்ட திரிஞ்சு நீ இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது கெட்டு போய் இது கெட்டு போய் அந்த நடுரோட்டில் நிற்பார். ஸோ அந்த புள்ளையுடைய கனவை நிறைவேற்றி வைப்பது, என்ன கனவு காண்கிறானோ அந்த கனவை நிறைவேற்றி வைப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடணும். அதைத்தான் கஸ்தூரி ராஜா அவர்கள் பண்ணாரு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சௌத்ரி சார் பண்ணாங்க. இங்கே சொன்னாங்களே 6 பேர், அத்தனை பேரும் பண்ணாங்க. இன்றைக்கு சிற்பி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய மகன் இல்லை, உங்கள் கனவு நிறைவேற வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். கஸ்தூரி ராஜாவுடைய கனவு, இது சிற்பியுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். ஏன்னா நான் ஒரு அப்பனா. அந்த நேரத்தில் முதல்ல ஒரு 3 படம் அந்த படத்தை எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த தியேட்டரில் போய் உட்கார்ந்து என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குமோ அதை நான் இப்போ சிற்பியுடைய இடத்துல இருந்து நான் பார்க்குறேன். யாரோ சொன்னாங்க அவர் உட்கார்ந்துருக்கலாம் மேடையில் அப்படின்னாங்க. இல்லை, பிள்ளைய உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் தகப்பனுடைய அழகு. அது எப்பவுமே அப்படி நிச்சயமாக. ஏன்னா அந்த பாட்டு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரெண்டு பேரும் க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க, அஜித்மா இருந்தாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு லவ் சப்ஜெக்டுக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹீரோ ஹீரோயின் இப்படி தான் இருக்கணும். அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க ரெண்டு பேரும். அது பார்க்க ஒரு 2 மணி நேரம் ஒரு ஹீரோ படத்தில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த பையனை நம்ம 2.5 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகா இருக்காங்களா அழகா இல்லையா நான் சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய பிளஸ் அந்த படத்துக்கு. 2வது மியூசிக் டைரக்டர் எனக்கு எப்பவுமே எங்க அம்மா நான் ரொம்ப பிரியம். கடைசி 25 முதல்ல வந்து எங்க அம்மா எதுக்கடா சினிமா போடுறேன்னு என்னை திட்டி திட்டி திட்டி, ரெண்டு அண்ணன் இன்ஜினியர் ஆகிட்டானே நீ இப்படி சினிமான்னு அலையறியன்னு சொன்னவங்கள கடைசி 23 வருஷங்கள் என் வீட்டில் வச்சு நான் அவங்கள வந்து அவங்கள உயர்த்தினேன்.
உயர்த்த உயர்த்த கடவுள் நம்மை உயர்த்துவார். இது வந்து வேதம் சொல்லுகிறது. இந்த இந்த மதத்துடைய வேதம் அந்த மதத்துடைய வேதம் அல்ல, எல்லா மதத்துடைய வேதமும். தாய்தான் தெய்வம். நான் 12 வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு போகிறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா போடா அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா இன்னைக்கு வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மியூசிக் டைரக்டர் இங்கே வந்து நின்ன உடனே அம்மான்னு பாடினார்ல, எனக்கு உண்மையிலே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு எங்கள் அம்மா இப்போ இல்லை, 93 வயசில் இறந்துட்டாங்க. அந்த காலையில் எழுந்திரிச்சு அவங்க அந்த என்னை சந்திரான்னு கூப்பிடுவாங்க. சந்திரா இன்னைக்கு தோசை சாப்பிட்றியா இட்லி சாப்பிட்றியா? ஒய்ஃப் இருக்கிறாங்க அது வேற, ஆனால் ஒரு தாய். அதே போல் நான் 10 மணிக்கு வரும்போது நான் வர்ற சத்தம் கேட்டு ரூமுக்குள்ளே இருந்து கேட்பாங்க, சந்திரா சாப்பிட்டு வந்துட்டியா சாப்பிட போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதான் தாய். அந்த தாயை நாம் வணங்க வணங்க நிச்சயமாக ஐயா உங்க பாடல்கள் நிச்சயமா கிட்டாங்க. அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கும் மெலடியை பத்தி யாரோ சொன்னாங்க, ஆனால் செங்கல்பட்டை தாண்டிட்டோம்னா மெலடி பாட்டு தான் கேட்கிறோம். டிஎம்எஸ் பாட்டும் இளையராஜா பாட்டும். நான் இப்போ இருக்கிறவங்களை தப்பு சொல்லிட்டேன், யாராவது எழுதிடாதீங்க பார்த்து பார்க்கணும் பயமாக இருக்கு. யாரையும் தப்பாக சொல்லலை. இன்னைக்கு ட்ரெண்ட் அது, இன்னைக்கு ட்ரெண்டு இதே. பட் அந்த செங்கல்பட்டை தாண்டிட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் அந்த பழைய மெலடிஸ் மெலடிஸ் வந்து சாகாத ஒரு, அதுக்கு சாவே கிடையாது. மெலடிஸ் ராத்திரி நேரத்தில் இப்போ இல்லை, நான் குடிக்கிறதே இல்லை. கொஞ்சம் சின்ன வயசில் அந்த மெலடி சாங்கை போட்டுட்டு கையில் ஒரு சின்ன கிளாஸை வச்சுக்கிட்டு கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், கோப்பையிலே என் குடியிருப்பு. அடுத்தது சொல்ல வேண்டாம், அது என்கிட்ட கிடையாது. அப்படி நிச்சயமாக அவர் தாயை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த தாய் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது விஷயம். மூணாவது, ட்ரைலர் பார்த்தேன். படம் எல்லாரும் படம் பார்த்தேன்னு சொன்னாங்க. ட்ரைலர் பார்த்தேன். வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நடிச்சாங்கன்னா அந்த படம் ஓடிடுமா? அதில் வந்த அத்தனை கதாபாத்திரங்கள், சும்மா ரெண்டு இடத்துல வந்துட்டு போனார். அந்த 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 ஒரு கெட்டப் டயலாக்லாம் பேசலை. அடுத்தது அஷ் சுரேஷ், அந்த கம்பீரம், அந்த 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 அவர் வில்லனா நடிக்கிறாரா இல்லை ஏதா என்ன நடிக்கிறான்னு தெரியாது, தூக்கி போட்டு ஒரே ஒரு டயலாக் சொன்னார், காலில் விட்டாந்து போடுறேன்னு சொன்னேன். அந்த ஒரு ஒரு ஆப்போனன்ட் ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, வில்லன்னு சொல்கிறோம். அது வில்லன்னு சொல்கிறத விட ஆப்போனன்ட், அந்த ஆப்போனன்ட் அந்த ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கதை அந்த கதைக்கே வந்து வலிமையாக இருக்கும். ஸோ அந்த அந்த கம்பீரம் பள்ளி பருவத்தில் கடைசி அவன் சொல்லிட்டு போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன் நான். பரமக்குடி பக்கத்தில் காமன் கோட்டைன் ஊர், 8th படிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே அந்த முதல் காதல், அது விவரமறியாத சமயத்தில் வர்ற காதல், ஆனால் அந்த காதலை மறக்க முடியாது. அதை கடந்தவர்களும் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லாரும் இல்லை, பெரும்பாலும் அந்த பள்ளி பருவத்தில் அந்த லெட்ரு கொடுக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ரு கொடுத்து சிலர் உதவ வாங்கியிருக்கலாம், இல்லை திருப்பி லெட்ரு வாங்கியிருக்கலாம், அது வேறு. அப்படி எனக்கு ஒரு நடந்தது.
அப்போவே நான் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷன்ஸ் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், லெட்ரு கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு லெட்ரு கொடுத்துருச்சு, சொல்லாவே ஒரே குஷி நண்பர்களோட. ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா, அந்த ஸ்கூலில் இருந்த ட்ரில் மாஸ்டர், பிடி மாஸ்டர்னு சொல்லுவோம், அவர் அந்த பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். விடுவோமா? நாங்கள் 5 பேர் சேர்ந்து காலையில் அப்போலாம் வந்து அவுட் ஆஃப் இது தான், இது கழிவறை தான். அவர் ஒரு மரத்தடியில், ஆலமரத்தடியில் வந்து எல்லாரும் போவோம், அவரும் வந்து உட்கார்வார். நாங்கள் 4 பேரும் கையில் தடியை வச்சுட்டோம், 5 பேரும். அவர் வந்து உட்கார்ந்தார்ல, ஏன்னா லுங்கிய தூக்கிட்டு தான் உட்காரணும், டப்புன்னு எந்திரிக்க முடியாது. போட்டு சாத்துனாலும் பாருங்க, சாத்து ஏடா என் ஃப்ரெண்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ வந்து சைட் அடிக்கிறியா அப்படின்னு ஆச்சு. ராத்திரி 7 மணிக்கு பஞ்சாயத்து, 12 மணி வரைக்கும் பஞ்சாயத்து. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அந்த நான் காதலிச்சதே வந்து பஞ்சாயத்து தலைவரை காதலிச்சுட்டு, அதுதான் பெரிய தப்பு. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் 45 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் காதல்னா எப்படி இருக்கும். நான் ஒரு வாத்தியார் அம்மாவுடைய பிள்ளை, அந்த பொண்ணு பஞ்சாயத்து. நான் ஒன்று அவங்க சொன்னாங்க, நாளை காலையில் விடியறதுக்குள்ள நீ வீட்டை விட்டு போயிடணும், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நீயும் எங்கள் அண்ணன் 2 பேரும் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, அதனால 3 பேரும் ஊரை விட்டு போயிடணும்னு சொன்னாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், உன் பொண்ணை கூப்பிடியா? அந்த பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் நான் காலையில் என்னையா இப்போ நைட்டோட நைட்டாக போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவரை பற்றி தெரியாது அப்படின்ட்டுருச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து, அதுக்கு பேர் நடந்தது வேற வேற கிளைமாக்ஸ்லாம் நடந்தது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் காட்சி ரொம்ப அழகாக இருந்தது, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அருமையாக இன்னொரு படம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கு தமிழ் சினிமாவின் இரும்புச்சோர் உடைக்கப்பட்டு பல திறமைகள் வருகின்றன, பல முதலீட்டாளர்கள் வருகின்றனர். மிகவும் மகிழ்வரும் செய்தி. அந்த வகையில் இந்த படமும் மிக அற்புதமான, மிக மென்மையான, மிக உணர்வுபூர்வமான ஒரு தலைப்போடு இந்த படம் வந்திருக்கிறது. பள்ளி பருவத்திலே இங்கிருக்கும் எல்லோருக்கும், அதாவது இந்த பள்ளி பருவத்தை கடந்து வந்த எல்லோருக்குமே ஒரே உணர்வு, நடப்போப்பா இந்த பள்ளி பருவத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிருக்க கூடாதுன்றது தான் எல்லாருடையது. ஏன்னா அந்த காலகட்டத்தில்தான் நமக்கு பொறுப்புகள் இல்லை, ஆனால் கனவுகள் நிறைய உண்டு, கற்பனைகள் நிறைய உண்டு, உலகத்தையே ஆட்கொண்டு விடுவோம் என்கின்ற ஒரு தைரியம் உண்டு. ஆனால் பள்ளி தாண்டினவுடனே கல்லூரி பருவம் வரும்பொழுது ஒரு சின்ன பயம் வரும், ஆனால் அந்த பள்ளி பருவம் என்கின்ற மிக அழகான அந்த தலைப்போடு இந்த படம் வந்திருக்கிறது. அதற்கான மிக அந்த பள்ளி பருவத்திற்கான மிக அழகான, மிக இளமையான, மென்மையான நடிகர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தம்பி ஹீரோ ஹீரோயின் 2 பேரும், நந்தன், நந்தன் ராம் அண்ட் வெண்பா, இருவருக்கும் மிக வளமான எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அந்த பையன் 6 அடி உயரம், ஏன்னா தமிழில் ரொம்ப அபூர்வமாக தான் 6 அடி உயர ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் யுவர் மார்க். அண்ட் வெண்பா, வெண்பா வந்து ஒரு நடிகை வந்து கவர்ச்சியாக தான் இருக்கணுன்றது கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தாலே மிக அழகு. அப்படித்தான் சாவித்ரி அம்மா, ரேவதி, ராதிகா, ஷோபா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ சிற்பி, என்னுடைய நண்பர் சிற்பி, மிக இந்த இந்த சினிமா துறையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர், மிகவும்
ஒரு பெருங்கனவோடு அவருடைய மகனை இந்த களத்தில் இறக்கி இருக்கிறார் சார். நிச்சயமா உங்க நல்ல மனசுக்கு, உங்க எளிமையான மனசுக்கு நிச்சயமா அந்த பையன், ஏன்னா நீங்க பண்ண புண்ணியெல்லாம் அவனுக்கு தான் சேரும். ஸோ டெஃபினெட்லி கெட்ட மார்க். அதே மாதிரி இந்த படத்தின் இயக்குநரை நான் சொல்லி ஆக வேண்டும். படத்தின் அந்த முதல் பாட்டும் அந்த மூணாவது பாட்டும் பார்க்கும்போது சின்ன ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு, தப்பாக நினச்சிக்கூடாது. ஒரு முக்கோண காதல் கதையோ ரெண்டு ஹீரோயின் வராங்களே நினச்சேன். ஒரு ஹீரோயின் லாலிபாப்போடையோ வந்துச்சு. ஸோ மிக மிக முக்கியமான, இப்பொழுது வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு மிக ஒரு கொடிய ஒரு வழக்கு முறையை வைத்து கதை பின்னியிருக்கிறதை காண முடிகிறது. முக்கியமாக இந்த படம் வெற்றியடைய வேண்டும், இந்த பட தயாரிப்பாளர் வெற்றியடைய வேண்டும், மீண்டும் அடுத்த படம் எடுக்க வேண்டும், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏனென்றால் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பிரசவ வலியை விட, ஒரே நேரத்தில் 10 குழந்தைகள் பெறுகின்ற பிரசவ வலியோடு ஒரு படம் வெளியாகும் போது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கஷ்டப்படுகின்றார். அந்த நிலை வராமல் இந்த படம் வெற்றியடைய வேண்டும், மீண்டும் அவர் படம் எடுக்க வேண்டும், மீண்டும் புது திறமைகளை கொண்டு வர வேண்டும், இந்த தமிழ் திரைப்பட சமூகத்தை வளர செய்ய வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்திற்கும் எல்லா திறமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. ஊர்லெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பள்ளி பருவத்தில் வந்து கோவலம், நான் பேச நினைப்பதெல்லாம், நாட்டாம உள்ளத்தரித்த, அந்த மாதிரி பாட்டு புத்தகங்கள்லாம் வாங்கி அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு வாய்ச்சேன். அப்படி ஒரு ஆள் தான் சிற்பி சார். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காராக வந்திருந்தார். சிற்பி சார் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அவருடைய பையன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நான் இது நம்மால் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் பையனை ஏதாவது சினிமாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா ஹீரோவாக வந்து நிற்கிறான். நான் தான் என்ன அடுத்த படத்துக்கு போகல, அவன் ஹீரோவே அடுத்த படத்துக்கு போயிட்டான். வாழ்த்துக்கள் நந்தா. நந்தாவுக்கு எவ்வளவு கனவு இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் சிற்பி சாருக்கு வந்து அவ்வளவு கனவு இருக்குது பையனை வந்து ஒரு ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. கண்டிப்பாக அந்த வாக்கு பளிக்கும். அதே மாதிரி வெண்பா ஃபோன் பண்ணி அங்கிள் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சிதம்பரத்தில் அப்பா சாமியில் வந்து குழந்தை நட்சத்திரம் அந்த பொண்ணை அப்போவே பயங்கரமாக அச்சாட்டியம் பண்ணு சேட்டை பண்ணோம். கால் வலிக்குது அங்கிள், கால் வலிக்குன்னு அவங்க அம்மா மடியில் போய் படுத்துக்கோம். ஹீரோயினாக வேறு ஆகிட்டே டேரக்டருக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தேன்னு தெரில. சந்தோஷம், ஒரு ஹீரோயினாக அவனை மேடையில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ கனவு இருக்குன்னு தெரில. அவங்க அம்மாவுக்கு வந்து பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும்னு அப்போவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என் பொண்ணை ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்னா. ரொம்ப கனவுகளாக இங்கே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி கேமராமேனுடைய ஒளிப்பதிவு உண்மையில பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. அச்சக்குன்னு சொன்னார், எங்கள் ஊருக்காரு சார் அப்படின்னாரு. இது களவாணி மூடில் இருக்குது. களவாணி மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகணும். இன்னொன்று, ஆர்கே சுரேஷ் வந்து இந்த படத்தை முன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு நல்ல படம் அப்படின்னு ஆளாக சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும், இதில் உள்ள டீம் எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் உள்ள எடிட்டர், பள்ளி பருவத்தில் எடிட்டர் கஷ்டப்பட்டதை விட ப்ரெஸ்ஸுடைய எடிட்டர் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு வரப்போகுது. இந்த டீம் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் பாடல்கள் எல்லாம் யூனிக்காக இருக்குது, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வாசு பாஸ்கர், பொதுவாக ஒரு 6-7 படம் பண்ணிட்டோம் நாங்களாம், எங்களுக்கே என்ன பாண்டியராஜன் பசங்க அப்படிலாம் போடுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் பயமாக இருக்குது. ஆனால் அவர் 2வது படத்துலேயே வாசுதேவ் பாஸ்கரின் பள்ளி பருவத்திலே அப்படின்னு கான்ஃபிடண்டாக போடுறாருன்னா படம் அவ்வளோ கான்ஃபிடண்டாக அவர் நல்ல படமாக வந்திருக்குன்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வெற்றி, அந்த நம்பிக்கை சக்ஸஸ் ஆக அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன். நன்றி. இந்த படம் அந்த முதல் 3 சாங்லேயே உள்ள அதில் ஒரு காமெடி லைன் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதம். அது ஒரு பாட்டில் கண்டினியூ அந்த படத்தினுடைய கதையே சொல்லிட்டார், ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இளமை ரொம்ப நல்லா தெரியுது படத்தில். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனம் நிறைய தெரியுது. அப்படி தான் இருக்குது படத்தை பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சி சகதியில் உருளணும். அது ஹீரோயின் பயந்துரம் நினச்சாரா, இல்லை ஹீரோவுக்கு அனுபவம் பத்தாதுன்னு நினச்சாரா, ஹீரோவை நினச்சின்னு கிளவியை கட்டி கொண்டு உருணுன்னு கிளவியை கட்டி உருள வச்சிட்டார் டைரக்டர். அது பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்பது தெரியல. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதில் என்னுடைய சுயநலமும் இருக்குது.
அதாவது ஒரு திரையரங்கு வச்சிருக்கவனுக்கு 52 வாரத்துக்கு படம் வேணும். பெரிய படங்களை வச்சு 52 வாரம் ஓட்ட முடியாதுங்க. எங்களுக்கு சின்ன படங்க தான் எங்களுக்கு உயிர் ஊட்டிக்கினே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்காம 4 வருஷம் இருக்கலாம், ஒரு டைரக்டர் படத்தை டைரக்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் வாரா வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை, இப்போல்லாம் மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு படம், வெள்ளிக்கிழமை ஒரு படம் வேண்டியிருக்கு போட வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த சின்ன படங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆகிறது? ஏன்னா இப்போ ரிப்பீட்டர்லாம் கிடையாது, ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் போட்டு அடித்து ஓட்டி என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து மிச்சத்தை தூக்கி போட்டுறோம். அதனால் இந்த சின்ன படங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் போன்ற நேரம் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அப்படி தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் என் பக்கத்தில் உட்காந்து கஸ்தூர் ராஜா சொல்லியிருந்தார். கஸ்தூர் ராஜா பாருங்கள், அவர் மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கிடைக்கவே கிடைக்காது. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணுக்கு அவர் பேரில் பாதியை கொடுத்துட்டார். சம்பளம் கொடுத்தாரான்னு தெரியல. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். கஸ்தூர் ராஜா படத்தில் அந்த தனுஷ் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற போது ஒரு இளமை இருந்தது பாருங்கள், அந்த துள்ளல் இருந்தது. அந்த படத்தில் என்ன அந்த துள்ளல் இருந்துச்சோ அதே லெவலில் கொஞ்சம் கூட கரையாமல் இந்த படத்துலேயும் இருக்குது. அதுதான் அந்த ஃப்ரெஷ்னஸ், அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ். புதுமுகங்களாக இருந்தாலும் அந்த பியூட்டி, அந்த சாங்கு, அந்த மேக்கிங்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஏன்னா நானே வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப நாளைக்கு கழித்து மெலடி சாங் நீங்கள் ரொம்ப கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இப்போல்லாம் மெலடிலாம் போடுறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இருந்தாலும் உங்களை மியூசிக் டைரக்டராக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மெலடி சாங்கு கொடுத்து அதை வந்து ரசிக்கிற அளவுக்கு படமாக்கிய இயக்குநர்களுக்கும் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நந்தா, லாங் ட்ராவல் டு யூ. உங்களுக்கும் உங்கள் ஹீரோயின் உங்களுக்கும் சொல்கிறேன், இது பெரிய வாழ்க்கை. சினிமா உலகில் நுழைகிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு கெயிட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா இருக்காரு. எப்போ வேணாலும் என்ன வந்து கேளு, எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் டு ஹோல் டீம். தேங்க்யூ. பள்ளி பருவத்திலே வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவம் எதுன்னு கேட்டால் நிச்சயமாக அது பள்ளி பருவம் தான். ஏன்னா அது எத்தனையோ இருக்குது. அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நட்பு இருக்குது, வெற்றி இருக்குது, விவேகம் இருக்குது, துரோகத்தை சந்திச்சிருப்போம், தோல்வியை சந்திச்சிருப்போம், இப்படி எத்தனையோ அனுபவங்கள் அதில் இருக்குது. அது காதல் இருக்குது, ஆனால் எனக்கு அது இல்லை. இந்த படத்தில் அது இருக்குது. இல்லை இல்லை, நான் உண்மை பள்ளி பருவத்தில் காதல் இல்லைன்னு சொன்னேன். காதல் இருக்குது, பள்ளி பருவத்தில் இல்லைன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி எத்தனையோ மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைந்தது தான் அந்த பள்ளி பருவம். அது இந்த படத்தினுடைய இந்த டீசர் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நல்ல அனுபவமாக இந்த படம் இருக்கும்னு தோணுது. அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ நந்தன், நான் பார்க்க பிறந்த ஒரு பையன் அவர். இன்னும் சொல்லப்போனால் இதே மாதிரி ஒரு 23-24 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செப்டம்பர் மாதம்தான் அவங்க அப்பா அம்மா கல்யாணம் நடந்தது மதுரையில். அதுக்கு போன ஞாபகம்லாம் இன்றைக்கி இங்கே வரும்போது எனக்கு வந்தது. அந்த அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பையன் இன்றைக்கி ஹீரோவாகி நம்மளை வயசானவன் ஆகிட்டான். ஸோ நந்தன்லாம் இல்லைன்னா நம்மளும் யூத்தாக அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நந்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி சிரிக்கும் போது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு பெரிய ஹீரோ வருவார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின், அந்த ஹீரோயினுக்கு என்னுடைய நிச்சயமாக மனப்பூர்வமான வாழ்த்து என்னென்னா, அந்த பேரே வெண்பா அப்படின்ற ஒரு அழகான தமிழ் இலக்கிய பேராக இருக்குது. அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயின் நிச்சயமாக, நீங்கள் நிச்சயமாக கஸ்தூரி சொன்னது மாதிரி இல்லாமல் தமிழ் திரைப்பட உலகத்திலேயே நீங்கள் ஒரு பெரிய நடிகையாக வரணும். இதை நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் மட்டும்தான் நான் மனதார வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் பற்றி சொல்லணுன்னா, நான் அந்த பாடல்களை கேட்கலை, இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறாங்க மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. குறிப்பாக மனோபாலா சார் வந்து ஒரு நல்ல ஒரு இசை ஞானமுள்ள ஒரு இயக்குனர். அவர் சொல்கிறார் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு இளையராஜா ஏ ஆர் ரகுமான் மாதிரி வரணும், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் வாசு பாஸ்கர் நல்ல ஒரு திறமையான ஒரு இயக்குனர். அந்த படத்தின் ஒரு படப்பிடிக்கும் அந்த ஷார்ட்ஸு, அது இந்த மேக்கிங்கே காட்டுது ஒரு திறமையான இயக்குனர்னு. நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். இந்த தயாரிப்பாளர் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தரணும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நியூ ஃபேஸ் ஃபிலிம்ஸ் பார்க்குறப்ப வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துருச்சுன்னா அது பெருசாக தப்பிச்சிடும். ஏன்னா நான் அந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். இந்த படம் இந்த நந்தா அவர்கள் பார்க்குறப்ப ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே, அதுக்கப்புறம் அந்த 3-4 ஷார்ட்ஸ்லேயே வந்து அது இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்குது. நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த அவங்க வெண்பா கேட்குறப்பே சந்தோஷமாக இருக்குது. தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண்
நான் நல்லா போராடி இருக்கேன். ஏன்னா நியூ ஃபேஸ் வச்சே படங்கள் பண்ணுறதுனால அது ரொம்ப முக்கியம். மொழி ஆளுமை வந்து ஒரு ஒரு நடிகை நடிகர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது அதை பெரிய கிஃப்டாக இருக்குது. எல்லாத்த விட இயல் இசை நாடகம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றவர் வந்து என்எஸ்கே அவர்கள். என்எஸ் கிருஷ்ணன் தான் வந்து அவரே பாடி இசையமைத்து ஒரு நகைச்சுவையாளர் மட்டும் இல்லை நல்ல பண்பாளர். அப்படி அவருடைய அரங்கத்தில் இந்த விஷயம் நடக்கிறதே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கிரியேட் பண்ணுன்னு தோணுது. பார்க்குற எல்லாமே எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்குன்றது அந்த விஷுவல்ஸ் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ ஐ ப்ரே டு காட் இந்த படத்தோட 100வது நாள் அன்னைக்கு வந்து நான் கண்டிப்பாக பேசுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய வாழ்த்துக்களை வாங்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் நடிக்கும்போதே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா அந்த படம் வரும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்திட்டேன். அதனால் உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் பெறுகிறோம். அந்த வாழ்த்துக்களோடு நாங்கள் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். பள்ளி பருவத்திலே இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு. இன்றைக்கி ஹீரோ இதய மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ நந்தா நந்தன், இப்போ தான் சிற்பி சாரம் நாங்கள் ஒரு 30 வருஷம் பழக்கமாக இருக்கிறது. அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வந்துட்டார், நல்ல ஹீரோவாக வந்திருக்காரு, ஒரு தமிழன் வந்திருக்காரு. நீ மிகப்பெரிய வெற்றி அடைவா, கண்டிப்பாக உனக்கு இந்த அரங்கமே வந்து கைத்தட்டும். இந்த அரங்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகில இந்திய அரங்கம் உனக்கு கைத்தட்டும். அந்த மாதிரி மிகப்பெரிய ஹீரோவாக நீ வர என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஹீரோயினி ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாமே எங்கள் குருங்கிறத விட என்னோடய தெய்வம் எஸ்ஏ சந்திரசேகரன் மேடையில் இருக்காங்க. அவங்களுக்கு எனது ஏன்னா அவங்க இல்லைனா நான் கிடையாது. எஸ்ஏ சந்திரசேகர் இல்லைன்னா நான் கிடையாது. இன்றைக்கி ஜாக்குவார்த்தை அங்கே இங்கே நிற்கிறாருன்னா 1000 டைம் எம்ஜிஆர் சார் வந்து என்னை சினிமா கூட்டு வந்தால் கூட என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து வேலை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு. அவர் தான் ஒரு டைரக்டராக இருக்கேன்னா கூட அவர் தான். அவருக்கு நன்றி கலந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க அத்தனை பெரியவங்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றியை அடையணும், அடையும். ஏன்னா எனக்கு வந்து கேட்கும்போது சொன்னேன், வெளியே வரும்போது சொன்னேன், கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைவாணர் ரங்கத்தில் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து சாதாரணமாக பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படமாக இருந்தால் பண்ண முடியும். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகும். ஏன்னா இப்போ டைரக்டர் வந்து பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த படம் வெற்றி பட பண்ணணும்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. அதனால் இந்த படம் வெற்றி அடையும். குறிப்பாக வந்து ஒரு தமிழன் நடிச்சிருக்காரு, ஒரு தமிழன் நடிச்சிருக்காரு. அதனால் இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களோட கடமைன்னு கூட நான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்களா படம் மிகப்பெரிய வெற்றி அடைய. குறிப்பாக வந்து திருட்டு வீசியில் படம் பார்க்காதீங்க, பென்ட்ரைவில் படம் பார்க்காதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். படத்தை வெற்றி பெற வைங்க. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும். மேடையில் உள்ள அனைவருக்கும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, வணக்கம். நானும் பாரதிராஜா சாரும் இந்த படத்தை பார்த்தோம். அதனால் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இயக்குனர் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா என்னுடைய ஜாதி வாசுதேவ் பாஸ்கரன் அவர் எவ்வளவு போராடி இருக்காருங்கிறது அந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு அலைகள் ஓய்வதில்லை, துள்ளுவதோ இளமை, இது ரெண்டுனுடைய ஒரு கலவையாக அருமையாக தெரிஞ்சிச்சது. இதனுடைய ஹீரோ நந்தன் சிற்பி செதுக்கிய ஒரு சிற்பத்தை வாசுதேவ் பாஸ்கரன் செதுக்கியிருக்கார். மறுபடியும் சிற்பி அவர் எப்படி தான் சிற்பி, ரொம்ப ரொம்ப நாள் நண்பர் எனக்கு. அவர் மாதிரி ஒரு அடக்கமான ஒரு ஆளாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் விஜய் என்ன பேர் மியூசிக் விஜய் நாராயணன், நீங்கள் சிற்பி சாரை பார்த்து அமைதியை கற்றுக்கோங்க. இவர் எங்கேயும் நீங்கள் போகவே வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் நந்தனுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. நிஜமாகவே அந்த கார்த்திக் தனுஷ் இவங்களுடைய கலவை மாதிரி துள்ளி துள்ளி பண்ணியிருக்கார். அவர் நிரந்தர நடிகனாயிட்டார். இதில் வெண்பா
ஒன்று ஒன்றுவாக ரசித்தோம் அந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ். நான் கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினேன், நல்லா பண்ணியிருக்கேம்மா. பார்வை, அடக்கம், நடிப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எதுலேயும் ஒரு பிசுறு இல்லாமல் எல்லாமே இருக்குது. பண்பா, வெண்பா, நடிப்பில் பண்பா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ் பேசுகிற நடிகைகள் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் கூட இப்போ ஒரு படத்துக்கு பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணை வர வச்சோம், மூணு நாள் தங்க வச்சோம். வாங்க சாப்பிட போகலாம்னு சொல்கிறதுக்கு வரவே இல்லை. நம்ம தலையெழுத்தோ என்னமோ தெரியல, தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய உலகத்தையே ஆளக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ரொம்ப பெரிய மியூசிஷியன் ரஹ்மான் இங்கே தான் இருக்கார், ஷங்கர் இங்கே தான் இருக்கார். ஆனால் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு மட்டும் வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. நம்ம பொண்ணுங்களுக்கு நடிக்க தெரியல, யதார்த்தமான பொண்ணுங்க. வெண்பாவுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் சொல்லிட்டு போனோம், எல்லாத்தையும் ஒன்றுன்னா ஒன்றுன்னா சொல்லிட்டு போகலாம். அந்த இசை அமைப்பாளர் விஜய் நாராயண், இப்போ பேர் சரியாக சொல்லிட்டேன்னா, அற்புதமாக பண்ணியிருக்கு. இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. நான் கூட ரொம்ப நாள் இது சிற்பி தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நான் கூட கேட்டேன். இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த படம் சமீபத்தில் பிரேமம்னு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பார்த்தோம், ரொம்ப பெரிய ஹிட், சென்சேஷனல் ஹிட். கிட்டத்தட்ட அதை பார்த்த மாதிரியே இருக்குது. ஒரு அழுத்தமான படம், நல்ல படம், யாருமே கள்ளம் கபடம் இல்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு எதிர்காலத்துக்காக போராடி இருக்காங்க. இதில் அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இதில் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 படம் புதுமுகங்கள் தான். நான் எப்போவுமே புதுமுகங்களோட தான் படம். அந்த முறையில் பார்க்கும்போது அந்த படத்தில் கொஞ்சம் கூட பிசுறு கிடையாது. இந்த படம் நல்லா வரணும், இந்த டீம் அப்படியே சினிமாவுக்குள்ள வந்து சினிமாவை ஆடணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம். ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன், இசையமைப்பாளர். ரொம்ப நான் ஃபஸ்ட் டைம் அந்த சாங் கேட்டு நான் ஷூட் நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாங் கேட்டு டெய்லி நான் வந்து அப்போது சாங் வாங்கிட்டு நைட்டு வீட்டுக்கு நைட்டு ஹோட்டல் போகும்போது அதை டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப நல்ல சாங் அது, ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேட்கும் போனே அந்த எல்லா அந்த பாடலில் வர வரிகளும் ஒன்று ஒன்று உயிர், அந்த சாங்க்கு அவ்வளோ உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டே அந்த சாங்கை நான் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு என் சாங்கில் என்னோடய இதில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. வாழ்த்துக்கள் ஜி. அப்புறம் சிற்பி சார், மெயினாக சொல்லணும்னா ஒரு தந்தையாக இதுக்கு மேலே என்ன வேணும்? அவரையும் கூப்பிட்டு சேரை கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்கலாம், ஆனால் அது சந்தோஷம் இல்லை. தான் மகனை உட்கார வச்சு வெளியே போகிறார் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் யாருக்கும் வராது, கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி பண்ண மிகப்பெரிய ஜவங்கள்லாம் இருக்காங்க. நம்ம இசை சுந்தர் சார் அங்கிள், அப்புறம் கஸ்தூரிராஜா சார், இவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்னை கூப்பிட்டு போய் இப்படி ஏன்னா ஒரு ஒரு ப்ரொசீஜராக ஒரு மகனை அழகாக ஒரு திரையுலகத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா இன்றைக்கி எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. அந்த மாதிரி உங்கள் பையனும் ஒரு எதிர்காலத்தில் ரொம்ப மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் சார். ஸோ ஏன்னா அவரோட உழைப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு தடவையும் இந்த படத்தோட ஷூட்டிங்லேயும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அதோட கம்ப்ளீட், இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் இல்லை, படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓடுற ஒரு ஒரு நாட்கள்லேயும் அவரோட தவிப்புகள், அவரோட நொடிகள், அதுக்காகவே இந்த படம் வெற்றி அடையணும். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு சைரத்துன்னு ஒரு படம் பார்த்தேன் மராத்தியில். நான் என்னோட ஃபேஸ்புக்கில் அதை அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். சைரத் வந்து மராத்தியில் மிகப்பெரிய படம், 3 கோடி ரூபாய்க்கு எடுத்து 150 கோடி பண்ண ஒரு படம் அது. அந்த படத்தோட சாயல் இந்த படத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி அலைகள் ஓய்வதில்லை, காதல், அந்த பேட்டர்ன் ஆஃப் மூவி சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஹிட் ஆகலாம், ஆனால் சந்தோஷம் கண்டிப்பாக ஆகும், கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வாசு பாஸ்கர் என்னோட பங்காளின்னு சொல்லுவேன், என்னோட ரிலேட்டிவ். நான் அந்த படம் நம்ம மருது தரத்தப்பட்டை முடிச்சுட்டு நான் தர்மதுரை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட வந்து இந்த ஒரு கதையை சொன்னார். நான் சொன்னோடனே ரொம்ப யோசித்தேன், இல்லைண்ணே நம்ம பெரிய ஹீரோவுக்கு நான் வில்லனாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், இல்லை பங்காளி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டை எடுத்து படிச்சுட்டு அவட்ட நான் ஸ்கிரிப்டை பார்க்கும்போது அதோட அந்த கேரக்டர் அதோட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பொன்வண்ண அண்ணன் ஊர்வசி மேடம் ஸோ தம்பி ராமையா சார் அப்படியே ஒரு பட்டாளமே இருக்கும் இந்த படத்தில். ஸோ அவங்கவுங்க ஒரு கேரக்டராக வாழ்ந்திருப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா நடிகர்களை சார்ந்தது. அது அதுக்கு மேலே அதோட மெயினாக நான் சொல்ல வந்தது வந்து இந்த படத்தோட கரு ரொம்ப எஃபெக்டிவான கரு, அதுவே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனாக நான் நடிச்சுட்டு அதை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி அது கேமராமேன் வினோத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஒரு ஸ்டடி கேமுக்கு தனியாக ஆப்ரேட்டர் இல்லாமல் தான் கேமரா அவரே ஸ்டடி கேம் ஆப்ரேட்டராக இருந்து ஸோ மிகப்பெரிய லெவலில் இந்த மனுஷன் வந்து நீ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மிகப்பெரிய லெவலில் வருவே வினோத், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட இது. நீ வெளியே படம் ரிலீஸ் ஆகும்போது அதோட ரெஸ்பான்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒரு நடிகனாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த படம் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். என்னோடய முதல் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நின்றுட்டுருக்கேன். சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டேன் சத்யம் தியேட்டரில் நம்ம படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட பெருசாக கலைவாணர் அரங்கத்தில் ஆடியோ லான்ச் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நான் ஒரு நியூ ஃபேஸ், ஒரு நியூ ஃபேஸ் ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கோட பிஸ்னஸ் அதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். ஆனால் என்னை போட்டு படம் எடுத்து இவ்வளோ பெரிய சார்காஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் காரணம். ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு நடிகனாக நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறையா இருந்துச்சு. நன்றி. ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா இவ்வளோ பெரிய மனிதர்கள் இருக்கிற மேடையில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பள்ளி பருவத்திலே இந்த படம் ஆக்சுவலாக நான் தமிழ் பொண்ணு தான் நம்ப சென்னையில் தான், எனக்கு சிட்டி லைஃப் தான் தெரியும், எனக்கு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தில் எடுத்த படம் தான், ஆனால் அந்த அனுபவம் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, புது அனுபவமாக இருந்தது எனக்கு. தென் எல்லோரும் சொல்லுவாங்க தமிழ் பொண்ணு வந்து சினிமாவுக்கு வரமாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் தமிழ் பொண்ணு தான், நம்பி வந்திருக்கேன், இங்கே இருக்கிற மனிதர்களை நம்பி நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கும் எங்கள் டீமுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு நிறைய பேர் எல்லோரும் மேடையில் இருந்தவங்கலாம் பேசினாங்க, பாதியில் இது கொஞ்சம் ஸ்டக் ஆகி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்தாங்க இந்த படத்தை வாசுதேவ் பாஸ்கர் அவருடைய ஒரு முயற்சினால. அப்போ பாதியில் அந்த படம் நின்று போனோடனே எங்கள் அப்பா மூச்சு நின்று போச்சு. அவருடைய ஆசீர்வாதம், அவர் இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் முதல் முறையாக என்ன வந்து பாராட்டினார். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அறியாமையில் கிடந்த என்னை ஞானப்பாதையில் எடுத்து சென்று என்னை வளர்த்து கொண்டிருக்கும் என்னுடைய குருநாதர் கொல்லிமலை சித்தர் காகபுஜந்த ஸ்ரீ தர்மலிங்க சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இங்கேதான் இருக்கார். இந்த படத்தில் வந்து இப்போது இந்த ஷோவில் வந்து நான் தான் வந்து விழா நாயகன் அப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த அன்புக்கு நன்றி. ஆனால் இந்த விழாக்கு நாயகன் நான் அல்ல, ஆக்சுவல் எப்போவுமே இந்த படத்தை பற்றி நீங்கள் எப்போ எழுதினாலும் எப்போ பேசினாலும் இந்த படத்துக்கு எப்போவுமே நாயகன் வந்து இந்த படத்துடைய இயக்குனர் திரு வாசுதேவ் பாஸ்கர் அவர்கள் தான்.
ஃபேஸ்புக்கில் நம்ம சந்தித்தோம். அப்படி சந்தித்தப்போ நான் கேட்டேன், சார் நல்ல பேர் வாங்கின இசையமைப்பாளர் தான் நீங்கள் உங்கள் படத்துக்கு இசையமைப்பாளராக நியமிப்பீங்களா, இல்லை என் திறமையை நிரூபித்தா நல்லது ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இசையமைப்பாளராக எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஆஃபீஸுக்கு வாங்கினார். அப்படியே நாங்கள் உட்காந்து இப்படி பேச ஆரம்பித்தோம். 1.5 வருஷம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இசையமைப்பாளர்னால் அவங்களுக்கு கீபோர்டு இருக்கணும், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இருக்கணும். இந்த டெம்ப்ளேட்லாம் உடைச்சி முதல் முதல்ல அவருடைய சகோதரி வாசு கோகிலா அவர்கள், நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த ரெண்டு அருமையான பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் வைரமுத்து சாரோட சேர்ந்து, அவங்க எழுதின அந்த அவ கன்னத்தை லேசா கிளி அப்படிங்கிற பாட்டுக்கு என்னோடய வருஷம் ஒரு டம்மியாக ஒரு லிரிக் போட்டு அவர்கிட்ட கொண்டு போய் நான் காமிச்சேன். நான் எடுக்கிற பள்ளி பருவத்தில் இருக்கிற படத்துக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாசுதேவ் பாஸ்கர் அவர் சொன்னார். அப்படியே அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்து கொண்டிருந்தோம். அப்போ வாசுதேவ் பாஸ்கர் அவர் வந்து ஒவ்வொரு டேபிள் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து 1.5 வருஷமாக நீங்கள் கேட்ட பாடலாம் வெறும் அந்த ஃபோனை வச்சு கம்போஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த அற்புதமான ப்ரொடியூசர் திரு வேலு அவர்கள் கிடைக்கிற வரைக்கும் காத்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த பாடலாம் வந்து பதிவாயிருக்கு. என்னுடைய டீம், முக்கியமாக இதோட கீபோர்ட் ப்ரோக்ராமர் திரு சாலமன் அகஸ்டின், விஜய் ஆண்டனி அவருடைய ஆஸ்தான கீபோர்ட் பிளேயர், அண்ட் ரிதம் ஆண்ட்ரூ. இந்த சாலமன் பற்றி சொல்லணும்னா, சாலமன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீபோர்ட் பிளேயர்ஸ் இன் ஏஷியா. அவரை நான் இங்கே ஆக்சுவலாக வந்து நான் கூப்பிட்டேன், அவர் விஜய் ஆண்டனி சாரோட வேறு ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கார். அவர் ஆண்ட்ரூ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிதம் பிளேயர்ஸ் இன் ஏஷியா. இதெல்லாம் தாண்டி கஸ்தூரி ராஜா சார் வந்து இங்கே இருக்காங்க. அவருடைய நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய ஃபேவரட் தனுஷ் சார், அவருடைய மன்மத ராசா பாட்டுக்கு பேசிக் ரிதம் குரூ அமைத்த கிங்ஸ்லி சாம்வெல் அப்படிங்கிற கிங்ஸ்லி சாம் அப்படிங்கிறவர் வந்து இந்த மொசக்குட்டி சாங் நீங்கள் கேட்டிங்களே அந்த பாட்டுக்கு வந்து அவர் தான் ப்ரோக்ராமிங், கீபோர்ட் ப்ரோக்ராமிங் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னோடய ரீரெக்கார்டிங்கில் என்னோடய ஒர்க் பண்ண என்னுடைய மற்ற டீம் மெம்பர்ஸ், என்னோடய சிங்கர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ஆர்கனைசர்ஸ் டு ஹவ் ப்ராட் தி ஆப்ட் அண்ட் லேர்னட் கஸ்தூரி இஸ் தி ஆங்கர் ஆஃப் திஸ் ஷோ. அவங்க சொன்னாங்க இந்த அந்த பாட்டை அந்த ஒரு தினம் பார்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டு உருக்கித்து அப்படின்னாங்க. அதோட அந்த பாடலை பாடிய ஹரிச்சரன் அவர்கள் 10 நாள் டைம் கேட்டு வேறு எந்த ரெக்கார்டிங்க்கும் போகாமல் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பாட்டை வந்து பாடினார். நான் வாசுதேவ் பாஸ்கர் அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த பாடலும் நம்மளுடைய ஃபேவரட் திரு ஆர்கே சுரேஷ் சாருக்கு மிகவும் பிடித்த அந்த என் காதல் அப்படிங்கிற அந்த பாட்டை, இந்த ரெண்டு பாடலையும் ஹரிச்சரன் பாடியிருக்காரு. மற்ற சிங்கர்ஸ் பத்மலதா, சந்தோஷ் ஹரிஹரன், ஆஜித், அப்புறம் முக்கியமாக இவர் வந்து நம்ம இயக்குனர் பாடிய அந்த தட்டி தட்டி டப்பா அப்படிங்கிற சாங், இயக்குனர் அவரோட வாய்ஸில் பாடின அந்த பாட்டு, அது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வந்து அந்த சங்கதிகளெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இயக்குநர்களில் வந்து. ஸோ வாசுதேவ் பாஸ்கருக்கு டெக்னிக்கலாக சாப்பா எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அப்படின்னா அவருடைய துறையில் அது. ஆனால் அந்த டேஸ்ட் இசையில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட். ஸோ நான் இந்த அளவுக்கு இந்த எல்லாரும் இசையை பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பொட்டென்ஷியலை வெளியில் கொண்டு வந்தது இயக்குனர், அந்த பெருமை இயக்குனர் திரு வாசுதேவ் பாஸ்கர் அவர்களே சாரும். அவர் தான் அந்த சங்கதியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி வந்து பாடிச்சார். அவர் தான் விக்னேஷ் மொசக்குட்டி கண்ணால் பாடின அந்த சிங்கர். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அவங்களுடைய தாயார், அவங்க அம்மா. அவங்க அம்மா வந்து இந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே என்ன சார் நல்லா வந்திருக்க, எப்படி வந்திருக்கு, இது ஓகே ஆகுமா அப்படிலாம் கேட்டாங்க. நான் வந்து அப்போ சொன்னேன் காட் இஸ் கிரேட்ன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களுடைய அம்மா தான் அதுக்கு காரணம். ஸோ இப்போ இங்கே மேடையில் உட்காந்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் இவங்க முன்னாடி எனக்கு ஆக்சுவலாக இந்த மியூசிக் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், வாசுதேவ் பாஸ்கருடைய ஒரு இதனால் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மேடையில் இருக்கும் எல்லா பெரியவர்கள் மத்தியிலையும் இவங்கெல்லாம் இப்போ இப்பேற்பட்ட பெரியவர்களுக்கு முன்னாடி நான் பேசி இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் வாசுதேவ் பாஸ்கருக்கும் ப்ரொடியூசர் திரு வேலு சார் அவர்களுக்கும் இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கிற ஹீரோ நந்தன் அவர்கள், வெண்பா அவங்க எல்லாருக்கும் இந்த மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து இப்போ நம்ம மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இந்த மற்ற சைடு அந்த இவங்களாக பிஆர்ஓ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பத்திரிக்கை, நீங்கள் ராஜா முத்துன்னு சொல்கிற இந்த படத்தோட அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர், ரா பகலாக உழைச்சிருக்கிற அவரோட டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ ரொம்ப ஷார்ட்டாக பேசி முடிக்கணும் அப்படிங்கிறது நான் தெரியுது எனக்கு. ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி கூறி, எதையான ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க என்ன. ஸோ எல்லோரும் பாட்டை கேட்டு ஆதரிங்க. தேங்க்யூ வெரி மச்.